வணக்கம் நண்பர்களே. நவீன விவசாயக்கர்கள் விற்பனை மையம் மணப்பாறை ஜேஜே அக்ரி டூல்ஸ் நிறுவனத்திலிருந்து நான் ஜெரால்ட் ஆண்டனி. நம்ம பார்த்தீங்கன்னா தேக்கு, செம்பரம், சந்தனம் இந்த மாதிரி மரங்களை கவாத் பண்ணுறதுக்கும் அதோட கிளைகளை எளிதாக நறுக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டூல்ஸை பற்றி நிறைய லூப்பர்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே பல வீடியோக்கள் போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கெல்லாம் நம்ம அந்த டூல்ஸ்களை வந்து இன்ட்ரோ பண்ணியிருக்கோம். அதே மாதிரியான மரங்களில் அதிகமான ஏக்கரில் பயிரிடக்கூடிய இன்னொரு மரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொய்யா மரம். இது வந்து சமீப காலமாக கொய்யாவில் நிறைய வெரைட்டிஸ் வந்துருச்சு. ஸோ நிறைய பேர் வந்து பயிரிடுறாங்க. அதை முறையாக கவாத் பண்ணுறதுக்கான டூல்ஸ் அவங்கள்ட்ட இருக்கிறதில்ல. மெயினாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ கெட்டியான டூலாக இருந்தாலுமே கொய்யா மரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எலும்பு மாதிரி கெட்டியாக இருக்குது. அதனால் அதை வெட்டுறப்போ அடிக்கடி டேமேஜ் ஆகுதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ தான் நாங்கள் என்ன பண்ணோம், சரி கொய்யா மரத்துக்குன்னு ஸ்பெஷல் டூல்ஸ் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல்டில் தேடி போய் கடையில் பார்த்தப்போ நம்ம கண்டுபிடிச்சதாங்க அவங்கள்ட்ட இப்படி ஒரு டூல் வந்து இருக்குங்க. இந்த டூலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா கொய்யா மரத்தோட கிளைகள் வந்து எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கோ அதோட ஃபோர்ஸை தாங்கி வெட்டுற அளவுக்கு இதோட கட்டிங் டீத் பார்த்திங்கன்னா ஏறத்தால ஒரு 4.5 mm திக்னஸ் இருக்குது. இதை அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைச்சி 4.5 வந்து 3 ஆக்கி 3 வந்து 2 ஆக்கி 2 1 அதை வந்து ஷார்ப்னஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் கட்டிங் இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கிறனால நீங்கள் கொடுக்கக்கூடிய முழு ஃபோர்ஸுமே அந்த தண்டில் இறங்கி அந்த தண்டு வந்து வெட்டுப்படுறதுங்க. இதை பார்த்தீங்கன்னா அதோட டிப்பு பார்த்திங்கன்னா ஹை கார்பன் ஸ்டீலில் செய்யப்பட்டதோ டிப். இந்த டிப்பு உங்களுக்கு தேஞ்சு போச்சுனாலுமே தனிப்பட்ட முறையில் இதை வந்து நீங்கள் கழட்டி மாட்டிக்கிற மாதிரி ஈஸியான மெத்தடெலாம் கொடுத்துருக்காங்க. இதோட டோட்டல் ஷேப் ஆக போனீங்கன்னா ஒரு நல்ல 2 நீளம் இருக்கக்கூடிய ஸ்டீல் ஹேண்டில் இருக்குது. ஸ்டீல் ஹேண்டிலோட எட்ஜஸ்ல நல்லா கிரிப்பான ஃபால்கன் ரப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரப்பரை பிடிச்சி நீங்கள் ஒரு மரக்கிளையை வெட்டுறப்போ ஈஸியாக வந்து வெட்ட முடியுது. இதோட அகலம் பார்த்தீங்கன்னா சராசரியாக 2 இருக்குங்க. பட் 2 இது வெட்டுதா, இதோட வெட்டும் திறன் எப்படி இருக்குது, இதை வெட்டுனா டயர்டு இல்லாமல் இருக்கா, ஃபீல்டில் போய் சுழந்து பார்ப்போம் வாங்க. வணக்கம் நண்பர்களே, ஃபீல்டுக்கு வந்தாச்சு. இப்போ இங்கே வந்து இந்த கருவி வந்து நேரடியாக நம்ம களத்தில் இறங்கி சோதனை செஞ்சு பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு பராமரிப்பு இல்லாத ஒரு கொய்யா மரம். அதாவது கண்ணு நட்ட நாள்லேருந்து அதை சரியான முறையில் பராமரிக்கல. ஸோ அதில் பார்த்திங்கன்னா பூ பிஞ்சு எதுவுமே வராமல் கொத்து கொத்தா சடசடையாக செடிகள் ஓடி கிடக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு ஈல்டுன்னு இதில் வந்து எதுவுமே எதிர்பார்க்க முடியல. ஸோ இந்த செடியை நம்ம எப்படி முறையாக கவாத்து பண்ண போகிறோம், எவ்வளோ பெரிய கிளைகள் வரைக்கும் இந்த லூப்பர் வந்து வெட்டுதுங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இந்த லூப்பர் வெட்டும் திறன், இதில் இதோட தண்டை உடைக்காமல் இதை கூட வெட்டக்கூடிய பவர், இதெல்லாமே நம்ம செக் பண்ணி பார்ப்போம் வாங்க. நண்பர்களே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கொய்யா மரத்தோட குச்சிகள் வந்து பெரிய அளவில் நிறைய புதர் மாதிரி மண்டி இந்த கிளைகளை வந்து கவாத் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா கொய்யா மரத்தோட ஸ்டெம் எப்போவுமே எலும்பு மாதிரி கெட்டியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்டெம் வந்து எதாவது 1 ஸ்டெம் வந்து தேக்கு மர செம்மரத்தோட 2 ஸ்டெமுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். மற்ற எந்த மரத்தை காட்டிலும் இதோட திக்னஸ் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். அந்த மாதிரி இடத்துல கூட ஏறத்தாலும் 1-1.5 வரையிலான கிளைகளை வந்து ஈஸியாக வெட்டுறதுக்கு வந்து நம்ம அந்த லூப்பரை பயன்படுத்தணும். இதோட லென்த் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கனால நம்ம கீழேருந்து ஃபோர்ஸ் கொடுக்குறப்போ ஈஸியாக வந்து வெட்ட முடியுது. அது நெம்புகோல் தத்துவத்தின்படி நீளமான கைவிடி இருக்கிறத வந்து ஈஸியாக வெட்டுங்கிறதுனால இதில் வந்து கெட்டியான ஸ்டெப்பை கூட நம்ம ஈஸியாக வெட்ட முடிஞ்சது. நண்பர்களே, ஃபீல்டில் போய் நம்ம செக் பண்ணி பார்த்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்க. சின்ன கிளையிலேருந்து ஆரம்பித்து பெரிய கிளையில் வரைக்கும் ஒன்றுனா நம்ம வெட்டி பார்த்தோம். உண்மையோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்குங்க. சும்மா ஒரு வீடியோக்காக சொல்லணுங்கிறதுனால இதோட வெட்டும் திறன் வந்து இருக்கலே நல்லாயிருக்கு. பட் நான் எதிர்பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட அளவு ஏறத்தால 2-2.5 இருக்கிறதுனால இந்த அகலத்துக்கே வெட்டும்னு சொல்லி நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி இங்கேருந்து கொண்டுட்டு போனேன். பட் ஃபீல்டில் போய் வெட்டி பார்க்குறப்போ அதிகபட்சம் ஒரு 1.5 ஸ்டெம் வரைக்கும் இருக்கிறத ஈஸியாக கட் பண்ணுதுங்க. 1.5 மேலே போகிறப்போ இதை அழுத்தி ரொம்ப கஷ்டப்பட்டு கட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனால் 1-1.5 சைஸ் வெட்டணுங்கிறவங்க இதை நம்பி வாங்கலாம். 1.5 இதோட அகலம் வந்து 2 இருக்குது. அதனால் 2 வெட்டணும் எதிர்பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இது வெட்டுறதில்ல. 1.5 சைஸ் உள்ள டூல்களை வெட்டுறதுக்கு மட்டும் நீங்கள் அதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதை ஒரு முறை வெட்டி முடித்த உடனே இந்த கார்பன் ஸ்டைல் வழக்கமான மற்ற லூப்பர்களை பராமரிக்க மாதிரிதாங்க. ஈரமில்லாத துணியை வச்சு நல்லா தொடச்சிட்டு இதோட சர்ஃபேஸ் முழுக்க நல்லா ஆயில் அப்ளை பண்ணி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் மிஷின் வந்து பாதுகாப்பாக இருக்கும். இதோட ஷார்ப்னஸ் குறையாமல் பார்த்துக்கலாம். ஒன்ஸ் எப்போது ஒரு நாள் நீண்ட நாள் பயன்படுத்திட்டேன், இதோட ஷார்ப்னஸ் வந்து நான் குறைஞ்சதாக ஃபீல் பண்ணுறேன் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றும் செய்ய வேணாங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய போல்ட்டை கழட்டிட்டு இந்த பிளேடை மட்டும் எடுத்து நீங்கள் நேரடியாக சாணம் பிடிக்க வேணாம். ஏன்னா சில பேருக்கு சாணம் பிடிக்க வரும், சில பேருக்கு அந்த ஆங்கிலம் வந்து தெரியாது. ஸோ கத்திரிக்கோள் சாணம் பிடிக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கத்திரிக்கோள் சாணம் பிடிக்கக்கூடிய நண்பர்கள்ட்ட இதை கொடுத்தீங்கன்னா அவங்க சாணம் பிடிச்சி தருவாங்க. நீங்கள் அதை ஃபிட் பண்ணி திரும்ப வெட்டலாம். உங்களுக்கு வெட்டி பயன்பாடு குறைந்து அதிகமாக தேஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட பிளேடு மட்டும் நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா தனியாக எங்கள்கிட்டருந்து வாங்கிக்கலாம். இது மாதிரி பல நவீன விவசாய கருவிகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க ஜேஜே அக்ரி டூல்ஸ் அப்படிங்கிற எங்களை யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த டூல்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கூடிய எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு
நீங்கள் கால் பண்ணி சொன்னீங்கன்னா உங்களை இல்லம் தேடி இதை அனுப்பிச்சு வைக்கிறோம். நன்றி.